श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञस्वराटेतेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं प्रथमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல அஞ்சாவது ஸ்கந்தத்துல ஆரம்பத்துல இருந்துருக்கோம். இதுல இதற்கு முன்னு பிரியவிரதனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். மனுவனுடைய புத்திர பிரியவிரத அவருடைய சரித்திரத்தை நாம பார்த்தோம். இன்றைய தினத்துல ஆக்னேயத்தனுடைய பிரியவிரதனுடைய பிள்ளை ஆக்னேயத்தன்னு அவருடைய பிள்ளை நாபின்றவர் அவருக்கு அவரிடத்திலிருந்து உண்டானவர் தான் ரிஷபதேவர்னு சொல்லுவர். அந்த ரிஷபதேவரே பெருமாளுடைய அவதாரமாக கருதப்படுகின்றவர். ரிஷபதேவருடைய அவதாரம் வரைக்கும் இன்றைய தினத்துல நம்ம பார்க்கலாம். ஏவம் பிதரி சம்பிரத்தே ததனுசாசனே வர்த்தமான ஆக்னேத்ரஹ ஜம்பூத்விபோகதஹ பிரஜா ஔருசவ தர்மாவேஷமானஹ பர்யகோபயத்து. இப்போ பிரியவிரதர் என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய ராஜ்யத்தை யசாபாகம் அந்த ஜம்பூர் தீபத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீபங்கள்னு சொல்லிட்டு யசாபாகம் அவளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்து நீங்கள்லாம் சாசனம் பண்ணிட்டு இருன்னு சொல்லி சொல்வார். ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட பார்த்தோம்னா ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாலும் கூட சத்ருகன் போன்றவாளுக்கெல்லாம் இவ்வாறு நீங்கள்லாம் இந்தந்த பிராந்தங்கள்ல நீங்களே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோன்னு தான் சொல்லி சொன்னேன். எல்லாத்துக்கும் சம்ராட்டாக பெருமாள் ராமன் இருந்தாலும் கூட தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்கள்ல ஒரு தேர்தல் லக்ஷ்மணர் மாத்திரம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போலேன்னு சொல்லிட்டே ஏதோ எனக்கு எந்த ராஜ்யமும் வானான்னு சொல்லிட்டதுனால அவருக்கு இது பண்ணலே தவிர மீதி பேருக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்தை பிரிச்சு கொடுத்துதான் கொடுத்தேரும். அந்த மாதிரி ராஜ்ய சாசனம் பண்றதுலயும் ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரியவரத்தை தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் தனக்கு ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய பிரதேசத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்தை கொடுத்தேன்றது ஏற்கனவே நாம பார்த்தோம். அதுல ஜம்பூத்வீபத்தை ஆண்டவராக இருந்தவர் ஆக்னேயர்ன்றவர் அவரும் பரம பாகவத ராஜ்ய சாசனம் பண்றதுன்னு அர்த்தம். அதுல சொல்லச்சு அவருடைய ஒரு விசேஷம் என்னன்னா பிதரி சன்னிவிருத்தே ததனுசாசனே சம்பர்த்தமான ஆக்னேயா. இந்த ஏற்கனவே எப்படி ராஜ்ய சாசனம் பண்ணணும்ன்றத தகப்பனா சொல்லி கொடுத்துருக்கோம்.
தர்மானுஷ்டானத்தை சொல்லி கொடுத்திருக்கு. இந்த தர்மானுஷ்டானத்தை அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ, அவர் எப்படி பரிபாலனம் பண்ணினாரோ, அந்த மாதிரி இவரும் தர்மானுஷ்டானத்தை பரிபாலனம் பண்ணேர்னு சொல்லி சொல்றார். தர்மம் அபேட்சமான அப்படின்னு தர்மத்தையே எப்பவுமே நினைச்சுட்டு இருந்துருக்கிறவ, தர்மத்தையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிற இவர் ஆக்னித்த ராஜ்யசாசனம் பண்ண ஔரசவத்தைன்னு சொல்லி சொன்னார். புத்திரவத்தை அந்த ராஜ்யத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் தன்னுடைய பிள்ளையே என்று அந்த மாதிரி நினைச்சுண்டு ராஜ்யசாசனம் பண்ணார்னு சொல்லி சொல்ற. இதுல பிரஜானாம் வினயாதானாம் ரட்சணா தரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவா. காளிதாசன் சொல்றான் திலீபனுடைய ராஜ்யசாசனத்தை பத்தி, பிரஜானாம் வினயாதானா ரட்சணா தரணாதபி. ஒரு அப்பாவுக்கு குழந்தைகள் விஷயத்துல என்னென்ன கடமைன்றத வருத்தப்படுத்தி சொல்ற. அப்பாவா இருந்துருக்கிறவா குழந்தைகள்ல வரைச்சு முதல்ல வினயத்தை பண்ணணுமா, வினயத்தை உண்டு பண்ணணுமா, அதுதான் பிரதானமா வினயாதானாது. அதுக்கப்புறமா ரக்ஷணம் மரணம்னு ரெண்டு சொல்லி சொல்றது. ரக்ஷணம்ன்றது காப்பாத்துறது, மரணம்ன்றது தாங்கிறது. இந்த காப்பாத்துறதுன்றது அவளுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி அவர்கள் நல்ல எல்லா விஷயத்திலையும் சிறந்தவர்களாக ஆக்குறது இருக்கு, அதுதான் ரக்ஷணம். மரணம்ன்றது அவளுக்கு ஆகாரம் பண்ணி கொடு, ஆகாரம் சாப்பிட்றதுக்கு உண்டானதை ஏற்படுகிறது, ஆடை உடை இப்படி இதெல்லாம் இதுக்கெல்லாம் உண்டானதை பண்றது. இப்படி இது எல்லாத்தையுமே திலீபன் தன்னுடைய சாசனத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரஜையையும் வினய பிரஜைகளுக்கும் வினயத்தை உண்டு பண்ண ரட்சணம் பண்ண எல்லாருக்கும் கல்வி கேள்விகள்ல நல்ல ஒரு ஞானத்தை ஏற்படுத்தின. அதுக்கப்புறமா அவளுக்கு உண்டான ஆகாராதிகள் எல்லா வியவஸ்தையும் ஏற்படுத்தி கொடுத்த. இப்ப இது எல்லாம் பண்ணிட்டதுனால ஒரு அப்பா என்ன பண்ணமோ எல்லாத்தையுமே திலீபனே பண்ணிட்டான்னு சொல்லி சொல்ற. அப்ப அப்பா என்ன பண்ணா, கேவலம் ஜன்மகே தவா, அவள்லாம் பிறப்புக்கு காரணமாக இருந்திருந்தா அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு. இங்க ஆக்னிதனும் என்ன பண்றதுன்னா, ஔரச புத்திரவத்தை தனக்கு மேல பிறந்தனாக்க அந்த எல்லா விஷயத்திலையும் பரிதகா சர்வதா சர்வேபியா உபதிரவேபியகான்னு சொல்லு, எல்லா விதத்துல எல்லா விதமான உபதிரவங்களையும் ரக்ஷணம் பண்ணவராக இருந்த. இப்படிதான் ரக்ஷணம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம், அந்த சாஸ்திர பிரகாரம் அவர் பண்ணி வந்த ஆக்னித்தர் என்பதை சொன்னார். இப்படி ரக்ஷணம் பண்ணச்சே அவருக்கும் ஒரு காலத்துல கதாச்சித்து பித்ருலோக காமஹா என்று சொல்ற. பித்ருலோக காமஹான்னாக்கா பித்ருலோகத்தை அடையணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பித்ருக்களை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காகன்னு சொல்லி சொல்ற. இந்த பித்ருக்களை திருப்தி பண்றதுன்னாக்க என்னன்னா, பித்ருலோக நாம குழந்தை சத்சந்தானத்தை விரும்புறவனாக இருந்தான்னா, பிரஜயா பித்ருப்யா என்பதாக பிராமணனா இருக்கவும் பிறக்கச்சையே மூன்று கடன்களோட பிறக்கிறான்னு சொல்லச்சு. அந்த பித்ருக்களுடைய கடனை எப்படி போக்கடிக்கிறதுன்னா, பிரஜையா இந்த நல்ல சந்தானங்களை குழந்தைகளை பெற்றுக்கிற நன்மக்கள் பேருனால பித்ருக்களுடைய கடனை தீர்க்கணும். அந்த பிதர்லோக காமனாக இருந்துட்டு அவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யாரை குறிச்சு தபஸ் பண்ணானா, பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் என்பதாக சொல்றார் அந்த ஆக்னேந்திரன். சத்த கதாச்சித்து பிதர்லோக காமஹா சுரவர வனிதா கிரீடாச்சல துரோணியாம் பகவந்தம் விஸ்வசிருஜாம் பதிம். அப்படி அவருக்கு அது அந்த பிரம்மா விஷயமான ஒரு பெரிய ஒரு தபஸ் பண்ணச்சே பிரம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்போ பூர்வ சித்தின்னு ஒரு அப்சரசு
அந்த அப்சரஸை அனுப்பிச்சு வச்சேரா பிரம்மா. நீ இப்போ இந்த இடத்துல ஆக்னேயன் இந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவன் அதாவது பித்ருலோக காமனா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, உன்னிடத்துல மோகிக்கும்படியாக நீ நடந்து கொண்டு அவன் அவன் விரும்புற மாதிரி குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி அவளை அபூர்வச்சி தீன்ற அப்சத்துவர் பூர்வச்சி தீன்ற குழந்தை அவளை அப்சரத்தை அனுப்பிச்சு வச்சாராம். அவளும் சாச்ச ததாசிரமோபவனம் அதி ரமணீயம், அந்த ஆசிரமம் இருக்கு, ஆசிரமம் அதி ரமணீயமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல அங்க நிறைய பார்த்தோம்னாக்க அந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஹம்சங்கள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் சந்திக்கின்றன, ரொம்ப ரமணீயமாக இருக்கிற இடத்துல அவளும் வரலாம். இவளுடைய கதி, அவள் நடந்து போறது, அந்த கால் வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கு. இவரை ஆக்னேயன் தபஸ் பண்ணிட்டு இருக்கு, இவருடைய தபஸ் அந்த யோகத்தை கலைக்கணும், அதுக்காக இவள் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளாம். நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கச்சு சத்யா சுலலித கமன பதவின்யாச கதி விலாசாயா சானுபதம் கணகணாயமான ருச்சிர சரணாபரண சுவனம் உபாகர்ணிய நரதேவ குமாரஹா. கால கொலுசு மாதிரி போட்டுட்டு இருக்காளாம் அவ, ஜல் ஜல்னுட்டு ஒவ்வொரு பதவின்யாசம் பண்ண செய்யும், ஒவ்வொரு பதத்தை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க செய்யும், அந்த சப்தம் கேட்கறது. இந்த சப்தத்தெல்லாம் கேட்டுட்டு யோகத்துல இருந்த அந்த மகாராஷ்டிர அதாவது ராஜாவனுடைய குமாரர் ஆக்னேயன் கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பார்த்தாக்க இந்த அப்சர ஸ்திரீ போயிட்டு இருக்கான், அதி மனோகரமான ஒரு உடல் அமைப்போட கூட இவள் போயிட்டு இருக்கலாம். தாமேவ அவிதூரே மதுகரீமிவ சுமனச உபஜிக்கம் தீம் திவிஜ மனுஜ மனோநயனாஹ்லாத ஆஹ்லதுகைஹி கதி விஹார விரீடா வினயம்னெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த காமன் வசத்துல இருந்து அவ நடந்து போறத பார்க்க செய்ய அதி மனோகரமாக இருந்துருக்கு. திவிஜ மனுஜன் மனுஷெல்லாம் அல்பமான விஷயத்துல கூட இவளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு போயிடும், இதுதான் நன்னா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த காலத்துல எல்லாமே விபரீதமாயிடுச்சு. எந்த பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களோ அந்த பதார்த்தங்கள்ல மோகம் அதிகமா போயிட்டு அதுதான் நன்னா இருக்கு, அதுதான் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வருது. எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதோ அதுல போய் ஒரு மோகம் அதிகமா போயிட்டு. இந்த பெண்கள்லாம் அவெல்லாம் தலைய பின்னிண்டு இருக்கணும், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தலைய முடிஞ்சிக்காத தலைய பின்னிக்காத இருக்கவே கூடாது. அதுலயும் சௌமங்கல் இலக்கணம் வரச்சே இந்த மாதிரி சொல்லிருக்கு. ஆனா இந்த காலத்து ஜனங்களோ தலைய பின்னிக்கிறதே கிடையாது. அதோட மாத்திரம் இல்ல, இந்த தலைமுடிய ரெண்டா பிரிக்கவே கூடாது, ஒரே இதுவா தான் இருக்கணும் அது. இதுல இவ என்ன பண்ணி போறான், இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்றது. இது ரொம்ப ரொம்ப அவலட்சணம். இது வேற எப்பயோ ஒரு சமயத்துல ஒரு அஸ்லீலமான காரியங்கள்ல வரச்சே பிதிர்காரியத்துல இந்த மாதிரி தலைமுடிய ரெண்டா பிரிச்சுண்டு ஒரு பக்கத்தை விட்டுண்டு இன்னொரு பக்கத்தை இன்னொரு பக்கத்துல விட்டுண்டு பண்றதுன்றது ஒண்ணு. அதை இவ புரிஞ்சுக்கல, எதெல்லாம் கூடாததோ கூடாததுதான் இவாளுக்கு இப்ப ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும், இது அவளுடைய புண்ணிய பாப்பம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லணுமே தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. இப்ப இவ ஆகையால மனுஷியாளுடைய ஒரு இச்சை இருந்துட்டு இருக்க காலானுகுணமாக மாறும். அதாவது சாஸ்திரிய விஷயத்துல கூட இவளுக்கு ஈடுபாடு வரும், சாஸ்திரிய விஷயத்துல தான் ஈடுபாடு வருதுன்றது கிடையாது மனுஷர்களுக்கு. ஆனா தேவதைகளுக்கெல்லாம் அப்படி இருக்காதான், எப்பவுமே சாஸ்திரியமான விஷயத்துல தான் போகுமா. இந்த அப்சரசு போன்ற போறதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க திவிஜ மனுஜன்னு சொல்லிட்டு தேவதைகளுக்கும் பிரீத்தியாக இருக்க மாதிரி இருக்கு, அப்சரசுகளை இவளுடைய
நடைமுறையை பார்த்தோம்னாக்க அந்த பூர்வ சித்தியினுடைய நடையெல்லாம் நடையுடைய பாவனைகள்லாம் பார்த்தோம்னாக்க தேவதைகள் மாத்திரமில்ல இங்க இருக்கிறவாளுக்கும் மனுஷால் தேவதைகள் எல்லாருக்குமே பிரீத்தி அடைகிற மாதிரி இருந்திருக்கான் தேவீன் தரவலோகனேன விவருதாவசரஸ்ய பகவதோ மகரத்வஜஸ்ய வசம் உபநீதோ ஜடவதிதி ஹோவாக இப்ப இவ காமவசனாக ஆயிட்டதுனால ஒரு வார்த்தைகளை சொன்னா காத்வம் சிகீர்ஷதிக்கும் முனிர் முனிவரிய செயலே மாயாசி காபி பகவத் பரதேவதாயாக விஜே விபர்ஷி தனுஷி சுகிருதாத்மனோர்த்தே கும்பா மிருகான் மிருகயதே விபினே பிரமத்தான் பாகவதத்துல பார்த்தோம்னா இந்த கவிகள்லாம் தோத்து போயிடுவான் அந்த மாதிரி அங்கங்க வரைச்ச எவ்வளவுக்கு எவ்வளோ பகவத்குணங்களை வர்ணனம் பண்ணி விசேஷமாக எம்பெருமான் இடத்துல ஈடுபடும்படியாக பண்றாரோ அதே மாதிரி வரைச்ச சில இடங்கள்லாம் அந்த காவியத்துக்கே உரித்தான லட்சணங்களோட கூட கவிகள்லாம் தோத்து போற மாதிரி எத்தனையோ விஷயங்களையும் மகரிஷி சொல்ற அவெல்லாம் ரிஷியாச்சே அவ வாக்கு என்ன சொல்றதோ அதுதான் சத்தியமாறுது காத்வஞ்சிகீரிஷதி அம்மா நீ இங்க போயிட்டு இருக்கே நீ என்ன விரும்பி நீ இங்க போயிட்டு இருக்கன்னு சொல்லி சொல்ற இந்த மலையிலையும் இந்த மலையை சார்ந்த இடத்துலையும் நீ போயிட்டு இருக்கிய மாயாசி காபி பகவத் பரதேவதாயாகான்னு அந்த பரதேவதையினுடைய மாயையாக நீ இருக்குமா என்னன்னு இந்த மாயா சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உள்ளன மாயா என்று சொன்னமானாக்க ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் மாயன்றது பொய்யன்றது அர்த்தம் மிச்சாபூதம்னு ஒரு அர்த்தம் இங்க மாயான்றது என்னன்னா பெருமாளுடைய ஒரு மாய பெருமாளுடைய மாயன்ன பெருமாளுடைய சிருஷ்டியில பகவத் சிருஷ்டியில நீ ஆச்சரியபூதமாக நீ இருந்துட்டு இருக்கன்னு அர்த்தம் அது காபி பகவத் பரதேவதாயாக அந்த பரதேவதாய பரதேவதையாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரிய சிருஷ்டியாக இருந்துட்டு இருக்க நீ அது என்னன்னு தெரியலையே உன்னுடைய புருவங்கள் இரண்டும் ரெண்டு தனுசு ரெண்டு வில்லு இந்த வில்ல கையில ஏந்திண்டு இந்த காட்டுல நீ சஞ்சரிக்கிறேன்னாக்க காட்டுல வில்ல ஏந்திண்டு சஞ்சரிக்கிறதுன்றது மிருகத்தை வேட்டையாடுவதற்காக தான் இருக்கும் சாதாரணமா ஒரு வில்லுக்கு ரெண்டு வில்லாக இருந்துருக்கு விஜே பிபர்ஷி தனுஷி சுகிருதாத்மனோர்த்தி கிம்வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தானு யாரெல்லாம் காமசமாக இருந்திருக்காள் அவள்லாம் மிருக சதிருஷமாக ஆயிடுறா அவளை போய் நீ விரும்புறியா யார எந்த எந்த மாதிரி மிருகத்தை நீ வேட்டையாடுவதற்காக இந்த வில்லோட வந்திருக்கன்னு கஸ்மை இழுச்சதிவனே விஜரன் அவித்மஹா க்ஷேமாயனோ ஜடதியாம் தவ விக்ரமோஸ்து உனக்கு ஒரு க்ஷேமம் உண்டாகட்டும் உன்னுடைய பராக்கிரமம் நல்லபடியாக முடியட்டும் நீ யாரை தேடிண்டு போறேன்னு தெரியலையேன்னெல்லாம் சொல்லி சொல்ற சிஷ்யாயிமே பகவத பரித படந்தி காயந்தி தாமசரஹசிய அஜஸ்ரமீசம் யுஷ்மச்சிகா விலுளிதாக சுமனோபிவிருஷ்டி சர்வே பஜன் திருஷிகணா இவ வேத சாஷா ஒரு அங்கங்க சொல்லச்சு சிலதெல்லாம் மகர்ஷியினுடைய வார்த்தை அற்புதமாக இருந்துருக்கும் இது வெறும் கவின்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க பார்த்தோம்னாக்க சிஷ்யெல்லாம் நிறைய பேர் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கிட்டு ஒரு ஏக சித்தத்தோட ஒரே எண்ணத்தோட வேதாத்தியனம் பண்ணணும் இங்க அங்க பராக் பார்த்துலாம் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது அப்போ இவெல்லாம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா சிஷ்யாயிமேன்னு சொல்லி சொல்ற இவெல்லாம் அற்புதமான வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா பகவதா பர் காயந்தி சாமரஹசியம் அஜஸ்ரமீசம் அதுலயே இவெல்லாம் சாம வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா சாமகானம் பண்ணிட்டு இருக்கா இந்த சாமகானம் பண்ணச்சே சாமம் என்ன ஒரு ரெண்டு பேர் சொன்னா கூட போறோம் அந்த சாமம் நம்மள அப்படியே பிடிச்சி இழுக்கும் அந்த கானம் இருந்திருக்க சாமகானம் அப்படியே மெய் மறந்து போயிடுவோம் கேட்கிற வாழ்க்கே அப்படி இருக்குன்னாக்க சொல்றவா எப்படி சொல்லுவான்றத பார்க்கணும் அந்த சாமவேதத்துக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு
युष्मच्छिखा सुमनोभिवृष्टिः सर्वे भजन त्रिजिगणा इव वेद शाखाः அவெல்லாம் வந்து அவ மேல உன்னுடைய திருஷ்டி விழுந்ததுனாலும் கூட அவெல்லாம் உன்னை பத்தி நினைக்க மாட்டான். அவெல்லாம் வந்து மகரிஷி அவ சிஷ்யாம் தத்திர சுத்தமாக இருந்திருக்கான்னு அர்த்தம். அதுக்கு ரிஷிகணாக வேத சாக்கா இவேத்தின்னு வேத சாக்ககளை ரிஷிகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுலயும் வேதத்திலேயே மூழ்கினவர்களாக இருந்திருக்காளோ அதே மாதிரி இவெல்லாம் இருந்திருக்கா. அவாழ்த்தெல்லாம் உன்னுடைய பாண பிரயோகம்ன்றது சபலமாகாது, ஆனா என்ன மாதிரி இருக்கவனுக்குதான் வரணும். ஆகையால நான் சொல்றேன், நத்வாம் தெரியாமி தயிதம் துஜதேவ தத்தம் எஸ்மின் மனோ திருகபினோ நன்வியாதி லக்னம். இப்போ நான் ஒண்ணு புரிஞ்சுட்டேன், நானு பிரம்மாவேதான் எனக்காக அனுப்பிச்சு வச்சிருக்க ஒன்னன்றத நான் புரிஞ்சின்றேன். ஆகையால ஒன்ன நான் விடுவதற்கு விரும்பவில்லை. மாம் சாது சிருங்கா ஜர்கசி நேத்து மனோவிரதம் தே சித்தம் யதா பிரதிகரந்து சிவா சிவ்யா. என்ன நீ பின்தொடர்ந்து நானும் உன்னை பின்தொடர்ந்து இருந்து நாம ரெண்டு பேருமாக இருந்து இந்த லோகத்துல என்னென்ன விதமான சிருஷ்டிகளை பண்ணணுமோ அதெல்லாம் நாம பண்ணுவோம்னு இவர் ஆக்னேயர் அப்சரசரிடத்துல பூர்வசித்தியின் இடத்துல சொல்ற. அவ ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் சமாகம் ஈடுபட்டு கணவன் மனைவியாக ஆற பூர்வசித்தியும் ஆக்னேயருடைய பராக்கிரமம் ஞானம் தர்மிஷ்டராக இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்து அவரிடத்துல ஈடுபாடோடு இருந்து ஒன்பது குழந்தைகளை பெற்றார். ஒன்பது குழந்தைகளை பெற்ற பிறகு அதுக்கப்புறமா அவ பழையபடி அப்சரசு தேவலோகத்துக்கே பட்டு போயிட்டா. ஆனா இந்த ஒன்பது குழந்தைகளும் சுவாபாவிகமாகவே சிறந்தவர்களாக இருந்திருக்கா. இவ போனதுனால ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அவளுக்கு. சம்பரேதே பித்தரணி ராஜாவும் என்ன பண்ணாருனாக்கா இந்த ஒன்பது குழந்தைகளையும் நல்ல ரீதியில வளர்த்ததுனால அவளிடத்த ராஜ்யத்தை யதாக்கிரமம் பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஒரு பர்யாப்தி வேணும், போருன்ற எண்ணம் வேணும். எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் நாம்ளே தான் பவர்ல இருக்கணும், நாம்ளே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்லயே இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு வயசு ஆயிடுச்சுனாக்க இத்தனை நாள் நாம இருந்தது போறோம், நாம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இனிமேல் நாம பகவத் விஷயத்துல ஈடுபட்டு நம்மளுடைய சித்தத்தை பெருமாள் விஷயத்துல இது பண்ணி பகவத் தியானம் பண்ணி நம்மளுடைய காலத்தை கழிக்கணும்ன்றதுதான் ஒரு நடைமுறை. அததான் அப்பப்போ ரிஷி தெரியப்படுத்துற. இங்க பாருங்க பிரியவிரதனும் பார்த்தோம்னாக்க ஒரு கால விசேஷத்துல பிள்ளைகள்ன்றதுல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு பட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஆக்னேயரும் என்ன பண்ணிருந்தாக்க எவ்வளவு அப்சரத்தோட அனுபவிக்கிறதோ அனுபவிச்சாச்சு. இதையே எப்ப பார்த்தாலும் இந்த அனுபவமே புருஷார்த்தம் இல்லை, இந்த உத்தமேச்ச வயசின்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல இந்த சிந்தையெல்லாம் கிரக சிந்தையெல்லாம் விட்டுட்டு பகவத் சிந்தையோட இருக்கணும்ன்றதுதான் சொல்லி சொல்ற. இந்த நாபிஹி அந்த நாபின்றவ அவருக்கு ஒன்பது குழந்தையில பெரிய பேர குழந்தை பேர் நாபின்னு பேரு. எல்லா காலத்திலயுமே குழந்தை பிறக்கிறதுன்றது இருக்க அது அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த பாக்கியம் பண்ணிருந்தாதான் குழந்தை பிறக்கும். அந்த பிதற்களுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு குழந்தைகள்ன்றது காலத்துல ஏற்படும். அவ அப்பாவா தபஸ் பண்ணி குழந்தைகளை பெற்ற, இவர் நாபிக்கும் குழந்தைகள் பெறணும்னு குழந்தைகள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இவராலையும் முடியல. இதுக்கு என்ன பண்ணார், மேருதேவின்னு இருக்க மேருதேவியோட கூட சேர்ந்து யாகம் பண்ணார். புத்திரகாமேஷ்டி மாதிரி எத்தனையோ யாகங்களை அனுஷ்டிச்சு இதன் மூலமாக குழந்தைகளை பெறணுன்றதுக்காக பண்ணார். சத்யாவாவ ஸ்ரத்தையா விசுத்த பாவேன யஜதஹா பிரஜேஷு பிரஜரத்து. நாம எந்த ஒரு யாகம் பண்ணாலும் எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணாலும் ஸ்ரத்தையா பண்ணணும். அந்த ஸ்ரத்தைன்றதுதான் ரொம்ப ரொம்ப
முக்கியமான விஷயம். அதுவும் பிதற்களை குறித்து நாம பண்ற காரியத்துல ஸ்ரத்தை தான் வேணும். அதுக்குதான் ஸ்ராத்தம்னே பேர். பிதற்களை குறித்து அது அந்த ஸ்ரத்தை இருக்க நாம பிதற்களே நேரம் வந்து வாங்கிக்கிற மாதிரி நினைச்சிருந்து நம்ம காரியத்தை பண்ணணும்ன்றது சாஸ்திரம் சொல்றது. ஆகையால அந்த சாஸ்திரத்தை மதிக்கிறவாளாக இருந்துருக்கும். எல்லா இடத்துலயும் ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரத்தையோட பண்ணச்சு யாரெல்லாம் ஸ்ரத்தையோட காரியத்தை பண்ணா பகவத் கைங்கரிய ரூபமாக காரியத்தை பண்றாளோ அவ விஷயத்துல பெருமாளுக்கு தானா பிரீத்தி வந்துடுது. ஆகையால இப்ப இந்த நாபியும் மேருதேவியோட கூட ஒரு ஸ்ரத்தையோட யாகம் பண்ணினதுனால பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டதான். அந்த சந்தோஷம் ஏற்பட்டதுனால அவன் எதிர அந்த யாகத்திலேயே பிரத்யட்சமா சேவதா சேரான். அதுதான் இந்த இடத்துல விசேஷமான ஒரு விஷயம். எப்படி சேவதா சேர்னா அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட சேவை செய்யறான். தரவரவனருகவனமாலாமனமாலா சூரியமிருத மணிகதாதிபிஹ உபலட்சிதம் ஸ்புடகிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்திரஹார கேயூர நூபுராதி. இப்படி பெருமாள் அத்தான திருவாபரணங்களையும் சமர்ப்பிச்சுண்டு கௌசேயம்ன்றது பட்டு, அதாவது பூச்சியினுடைய இதுலேருந்து வரக்கூடிய நூல் இழைகளால பண்ணக்கூடியது இருக்க அதுக்கு கௌசேயம்னு பேரு. இந்த பட்டு பெருமாள் பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு பெருமாளுக்கு அந்த மஞ்சள் பட்டுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பீதாம்பரம்ன்றது விசேஷம். அந்த பீதாம்பரத்தை சாத்திண்டு இவன் எதிர யாகத்துல வந்து பெருமாள் சேவசா செய்றான். அந்த பிரத்யக்ஷம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னாக்க அவருடைய ஸ்ரத்தா. அவர் ஸ்ரத்தையாக அந்த யாகத்தை பண்ணினதுதான் இது காரணம். அர்ஹதி முஹு அர்ஹத்தமார்ஹணம் அஸ்மாக்கம் அனுபதா நாம் நமோ நம. பெருமாளே சேவை சாச்சுட்டேருனாக்க அதை காட்டிலும் வேற என்ன இருந்துருக்கு? அதுதான் பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சேவை, அற்புதமான சேவை. அங்க இருக்கிற ரத்விக்குகள்லாம் யாகம் பண்றவா மொத்த பேரும், அப்பா உனக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு பாரு, நாம பிரத்யட்ச ரூபமாக பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கல, அந்த யாகத்துல அந்த பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளை இது பண்றோம். அப்படி பண்ணச்சே கூட நமக்கு பிரத்யட்சமாவே சேவை தாச்சிருக்கேனாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். வந்து சகல ஜன நிகாய விரிஜின நிரசன சிவதம பிரவர குணகணைஹி குணகணைக தேச கதனாதிருதே. அவர் என்ன பண்றாருனாக்க அந்த பெருமாளை சேவிச்சு மாத்திரத்தினால போருமா எல்லா பாபங்களும் நமக்கு போயிடும். அப்படி நமக்கு மாத்திரம் இல்ல, இந்த யாகத்தை பார்க்க வந்திருக்கலாம், யாகத்துல அன்வைக்கிறவாளாக இருந்திருக்கிற மகர்ஷிகள் இவ எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கடிக்கிறமாக வந்திருக்கேன்னாக்க அப்ப இதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம் இருந்துருக்கு? அப்போ உம்ம வந்து சேவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உமக்கு எப்படி உபச்சாரம் பண்றதுன்னு தெரியல என்ன சொல்லி சொல்ற. அதுல சொல்ற ஒரு விஷயம் சொல்ற, பெருமாளுக்கு ஒண்ணுமே வேண்டாம், பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயட்சத்தின்னு சொல்லிருக்க. ஒரு துளசி தளத்தை சமர்ப்பிச்சா போறோம், ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சா போறோம், பலத்தை கொடுத்தா போறோம். அந்த கொடுக்கறதுல வேண்டியது என்னன்னா பக்தியா பிரயட்சத்தின்னு பக்தியோடு கொடுக்கறதுன்றது இருக்க, அதுவே தான் போறோம்னு இருக்கிறவ. அப்படி இருக்கிறபடினால அந்த பெருமாள் நீ யாகம் பண்ணி விசேஷமா கொண்டாடி இருக்க, உனக்கு சேவை சாய்க்கிற உன்னுடைய பாக்கியம் என்று சொல்றாராம். அப்ப பெருமாளும் என்ன பண்றேன்னா எதுகவாம தவ புனகா அதர்த்த கத்தரி ஈக சமாஹூதா தத்ரார்த்ததியாம் மந்தானாம் நகா தத்யதேவ ஹேளனம் தேவ தேவார்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அமிதுஷா. அப்படி பெருமாள் அங்க சேவை சாய்ச்ச உடனே பெருமாளும் வந்து அவ உன்னுடைய யாகத்தினால நான் ரொம்ப பிரீத்தி அடைந்தேன், நான் வந்து பிரம்மவாதோ நமிருஷா பவித்து மறுக்கத்தின்னு சொல்லி சொல்றேன்.
இங்க இவாளெல்லாம் பிரம்ம வித்துக்களாக இருந்துருக்கிற வார்த்தைகள் இருக்கே அந்த வார்த்தைகள் எப்பவும் பொய்யாக கூடாது. இவா பிரம்ம வித்துக்களாக இருக்கிறவள்லாம் என்ன சொன்னான்னா, பெருமாள் நீ என்ன வரன் கேட்கிறியோ அந்த வரத்தை பெருமாள் கொடுப்பேர்னு சொல்லி சொல்றா, நீ எது இச்சிக்கிறியோ அதை கொடுப்பேர்னு சொல்லி சொல்றா. இங்க இருக்கிற பிரம்ம வித்துக்கள்லாம் சொல்றா, அந்த வார்த்தை எனக்காக இல்லாட்டா கூட பிரம்ம வித்துக்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக நானும் சொல்றேன், நீ என்ன வரன் வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறோம், நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சொல்லி கேட்கிற. அப்போ இந்த நாபி கேட்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இப்ப நான் புத்திரகாமேஷ்டி தான் பண்ண, மேரு தேவியோட சேர்ந்து எனக்கு குழந்தை வேணும்ன்றதுக்காக தான் இந்த யாகத்தையே பண்ண, இப்ப இந்த சாட்சான் மன்மத மன்மதனாக இருந்திருக்கிற பெருமாளை சேவிச்ச உடனே எனக்கு இப்பவும் அந்த குழந்தை போகணும்ன்ற எண்ணம் இருந்துருக்கு, ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா ஒன்ன மாதிரி குழந்தை போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, பெருமாள் மாதிரியாகவே குழந்தை போகணும்னு சொல்லி சொன்னா, அந்த பெருமாளுக்கு மாதிரி ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹான்னு சொல்லி சொல்ற, ஆகாசம் எப்படி இருக்கும்னா ஆகாசம் மாதிரியே தான் இருக்குமா, சமுத்திரம் எப்படி இருக்கும்னாக்க ஒரு ஏரியையும் குட்டையும் காண்பிச்சு இந்த மாதிரி சமுத்திரம் இருக்கும்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இது வால்மீகி மகர்ஷி சொல்றது, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன்னு, இது வால்மீகி சொன்னதை அப்படியே காளிதாசன் சொல்றான், அதுதான் சுவாரஸ்யம் இந்த இடத்துல. இது ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தம் எப்படி இருக்குன்றத எதனா சொல்லணுமான்னா, தானெல்லாம் உப்மானம் சொல்லி உப்மா காளிதாசன் என்ன பிரதி, தான் உபமானம் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, சாட்சாத் பெருமாளே இதுக்கு வால்மீகியே சொல்லிட்டு அதுவே போறோம் இதுக்குன்னு சொல்லிட்டு ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவான்னு சொல்லி சொன்ன, அந்த மாதிரி பெருமாள் பார்த்து ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னா பெருமாள் தான் குழந்தையா பிறக்கணுமே தவிர வேற யார் குழந்தையா பிறக்க முடியும், வேற யார் பெருமாள் மாதிரி ஆவா, யாருமே ஆக மாட்டாளேன்னு. அதனால பெருமாளும் என்ன சொன்ன, அவசி நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அசஹதமுத்பத்தியைவாமபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் சாம்யோபசம வைராக்கியம் ஈஸ்வரிய மகாவிபூதிபீ அனுதினமேதமானானுபவம் பிரகிருதயா பிரஜா பிராமணா தேவதாஸ அவநிதலதமவனாயாதிதரஞ்சகுருகு தத்யஹவா இத்தம் வர்ஷ்மணாவரீயதா ப்ருஹஸ்லோகேன சௌஜதா பலேன ஸ்ரியா யசதா வீதி சௌர்யாப்யஞ்ச பிதா ரிஷப இதீதன் நாம சகார. இங்க ராஜாவும் பக்தி ஸ்ரத்தையோட இருந்த அந்த ராஜ்ய பரிபாலனமும் பண்ணிண்டு அந்த நாபிக்கு அந்த மேருதேவி இடத்துலேருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அத்தியுதமான பிரத்யேகமா யுத்தம் வர்ஷ்மணா வரியசா பிருகஸ்லோகேன சௌஜசா பலேனன்னு தேஜஸ் பலம் ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா சிறிய யசஸ் வீரியம் எல்லாவற்றினாலையும் மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிற ஒரு குழந்தை பிறந்தார். அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தாராம், வேற எதுவும் பேர் வைக்க வேண்டாம், ரிஷபன் ரிஷபகான்னு பேர் வைக்கிறார். ரிஷபகான்னாக்க சிறந்தவன் அர்த்தம். ஆகையால எல்லாத்துலயும் அந்த பொதுப்படையான ஒரு ரிஷப எதுல சிறந்தவன்னாக்க ஏதோ ஒண்ணுல ரெண்டுல விஷயத்துல இல்ல, எல்லா விஷயத்திலயும் சிறந்தவனாக இருந்துருக்க அவருக்கு ரிஷபன்னு பேரு. இவனப்போ இவருக்கு இந்த மாதிரி இந்த இந்திரன் இருக்கான, இந்திரனுக்கு எப்ப பார்த்தாலும் போட்டி தான், இன்னொருத்தர் நல்லபடியா இருந்தாக்கா அவனுக்கு அதுல ஒரு பொறுக்காது. இப்ப இந்த ரிஷபரை விசேஷமா சொல்றதுனால அது இந்திரனுக்கு பொறுக்கலை. சரி, இந்திரன் தன்னிடத்துல இருக்கக்கூடியது மழை தான், அந்த தேசத்துல மழையே இல்லாத பண்ணி போட்டுட்டானா. பெருமாள் ரிஷபன் என்ன பண்ணாரா, பெருமாளுடைய அவதாரம் இல்லையோ, ஓஹோ என்னோட போட்டி போட்டுண்டு இந்திரன் மழை இல்லாத பண்ணிட்டான், இதனால பிரஜாரக்ஷணத்துல எந்த விதமான பாதகமும் வரக்கூடாது என்ன பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே மழையை வர வச்சுட்டேன். மழையை வர வச்சு அந்த கேமம் இத்தனை இங்க பஞ்சமே தெரியலையா. பெருமாள் ரெண்டு காரியம் பண்ணிருக்கேன், மழைய கொட்டி ஜனங்களை உபதிரவம் பண்ணோம்னுட்டு
அந்த கோவர்தன கிரியில பண்ணா அப்ப கோவர்தன கிரியை எடுத்து பெருமாள் ரட்சணம் பண்ண மழையே இல்லாத பண்ணணும்னுட்டு பண்ணா அந்த சமயத்துல ரிஷபதேவராக எழுந்திரல் இருந்திருக்கிற எம்பெருமானே மழையை வர வச்சு பிரஜாரக்ஷணம் பண்ணனாராம். நாபித்து யதாபிலழுதும் சுப்ரஜஸ்வம் அவருத்தியாதி பிரமோத பரவிஷ்மலா கத்கதாட்சரயா கிரா ஸ்வைரம் கிரகீத நரலோக சதர்மம் பகவந்தம் புராண புராஷும் புருஷம் மாயா விலசிதமதி வசதா தேதி சானுராகமுபலாலயம் பரான் நிர்வத்தி முபாங் முபகதா. அந்த ரிஷபருடைய பிரபாவத்தை பிரத்யட்சமா பார்க்கிறார். அந்த பார்த்ததுனால அப்ப நம்ம பெருமாள் நமக்கு பிரார்த்தனை பண்ண பிரகாரம் பெருமாளே நமக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணிட்டு அப்ப அந்த பெருமாளை பார்த்து எப்படிதான் கூப்பிடுறதுன்னு விவாம்வாம் புத்திரபாவேனம் பிரம்மபாவேனான்னு சொல்லி சொல்ற. நான் வந்து ஒன்ன கண்ணன் சதுர்புஜத்தோட தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறக்கிறேன் அப்படி அவதாரம் பண்ணச்சே புத்திரபாவேன பிரம்மபாவேன சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணிருக்கிறத பார்த்தா சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன்னு தெரியுது. அதே சமயத்துல பார்த்தோம்னா குழந்தையா வந்து தனக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்கார். அத பிரம்மபாவமாக அனுபவிக்கிறதா புத்திரபாவமாக எப்படி இருக்குதுன்னு தெரியலையேன்னு ரெண்டு விதமாகவும் நான் ஒண்ணு நான் அனுபவிக்கிறேன்னு வசுதேவரும் தேவகியும் சொல்றா. அதே ரீதி இது பிற்பாடு நடக்க போறது. இவர் நாபி பான் காண்பித்ததுதான். இவர் நம்ம குழந்தைய குழந்தை குழந்தைன்னு சொல்லி கூப்பிடுறாராம். தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாராம். அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுதான். அப்பா பையான்னு சொல்லி சொல்றது. இந்த அப்பான்னு கூப்பிடுச்சு என்னன்னா பிரம்மபாவம். வர்ஷான்னு கூப்பிடுச்சு என்னன்னா குழந்தை. இப்ப நாமளே கூட ஏப்பா அப்பா அப்பான்னு குழந்தையும் கூப்பிடுறோம். நாம இதுக்கெல்லாம் வரச்சே அந்த புத்திரபாவம் பிரம்மபாவம்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாவத்தையும் சொல்ல விதிதானுராக மாபோராகிரு அபோரகிருதி ஜனபதோ ராஜானாபி ஆத்மஜம் சமய சேது ரட்சாயாம் அபிஷிச்ச. ஒரு கால விசேஷத்துல இதே மாதிரிதான் நாபியும் எல்லா காலத்திலையும் தானே பண்ணிட்டு இருக்கணும் ராஜ்யதாசனம் பண்ணணும்னு விரும்பல. அவரை வந்து ராஜ்யத்துல சாசனம் பண்ணி வச்சுட்டு அவர் காட்டுக்கு பட்டு போயிட்டு சமாதி யோகேன நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவ உபாசீனா காலேன தன் மகிமான மவாபா. நரநாராயணன்னு பேரு. அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போய் தபஸ் பண்ண பட்டு போயிட்டேரான். இதெல்லாம் வேண்டாம்பா என்பதாக இப்படி அந்த ரிஷபதேவன் இந்த தனக்கு தன்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பிரதேசத்தை ரட்சணம் பண்ணிண்டு அவர் பெருமாளே தானே அவர் ரிஷபதேவனாக இருந்தேன். அவர் மகா யோகியாக இருந்தேன். அவருடைய குமாரர் தான் பரதன்றது ஜேஷ்டன்னு சொல்றது. அவர் அந்த இந்த வருஷம் அவரை கொண்டுதான் பாரத வருஷம்னே பேரு. இந்த பிராந்தத்துக்கு பாரத வருஷம்னு பேரு ரிஷபதேவருடையது. இங்க பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு இவெல்லாம் இருந்த என்று சொல்ற. அந்த சமயத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ரிஷபன் அந்த ராஜா வந்து பல பிராந்தங்களுக்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சு. பிரம்மாவர்த்தன்ற ஒரு இடத்துக்கு போன அங்க பிரம்மர்ஷிகளாக இருந்துட்டு இருக்கிற பெரிய மகர்ஷிகள் தான் இருக்கிற ஒரு சபை. அந்த சபையில ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ற இடங்கள்லாம் வருது. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் உபதேசம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல ரிஷபதேவர் தர்மத்தை உபதேசம் பண்ற. ரிஷபதேவருடைய தர்மோபதேசத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அதுதான் இந்த பாகவதத்துல பிரதானமான ஒரு விஷயம். அதை நாம இந்த ரிஷபதேவருடைய உபதேசத்தை பார்க்கலாம். இன்னிய பாடத்துல மகர்ஷியினுடைய வாக்குனால நாம தெரிந்து கொள்றது என்னன்னு கேட்டோம்னாக்க சம்சாரத்துல ஈடுபடுறதுன்றது தவிர்க்க முடியாதது. ஆனா சம்சாரமே சகலமும்னு நாம நினைக்க கூடாதுன்றதுதான் மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிற. உத்தமேஷ வயசின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடைசி காலத்திலேயாவது பகவத் சிந்தனை பண்ணணும். எல்லா சமயத்திலையும் இந்த பவர் சென்டர்டா
நாம்ளேதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாது. நாம வந்து ஒரு கால விசேஷத்துல அந்த பசங்கள் இடத்துல அந்த குடும்ப பாரத்தை ஒப்படைச்சிட்டு நாம அதுக்கப்புறம் காட்டுக்கா போக முடியும் முடியாது. இருந்தாலும் பகவத் சிந்தையில ஈடுபட்டு இருக்கணும்ன்றத நமக்கு தெரிவிக்கிற இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்துண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன்.